ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற குரூப் டூ மெயின்ஸுக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக முதல்வரின் சிற்பி திட்டம். இந்த திட்டத்தை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். இந்த திட்டம் வந்து சமீபத்தில் இப்போ ரீசெண்டாக வந்த திட்டம் தான். ஃபஸ்ட்டு இந்த திட்டத்தை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த திட்டத்தை பற்றி ஒரு ஓவர்வியூ பார்த்துருவோம். இந்த திட்டம் சிற்பி திட்டம் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி மாணவர்கள் அது மட்டும் இல்லாமல் சிறு வயது குழந்தைகள்ல வந்து ஏற்படுற குற்ற சம்பவங்களை வந்து இப்போ அதிகரிச்சுக்கிட்டே வருது. அதை வந்து தடுக்கணும், அவங்களை வந்து நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்ட ஒரு நல்ல திட்டம்னே சொல்லலாம். இந்த திட்டத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த திட்டத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் தொடக்கம்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 14/9/2022 அன்னைக்கு தான் வந்து இந்த திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட், அதிகரித்து வரும் சிறார் குற்றங்களை கண்டறிந்து அவற்றை தடுப்பதற்கான வழிமுறைகளை மேற்கொள்ளுதல், அதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட். அதுக்காக வந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. சிற்பி திட்டம், சிற்பி அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு. அதுக்கு என்னன்னா ஃபுல் அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டூடண்ட் இன் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இனிஷியேட்டிவ். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பள்ளி மாணவர்களை வந்து ஒழுங்குபடுத்துறது வந்து ஒழுங்குபடுத்துற காவல்துறையின் முயற்சி அப்படிங்கிறது தான் வந்து இந்த திட்டத்தோட ஃபுல் ஃபார்ம். ஓகேங்களா, இது வந்து ஒரு ரொம்பவே முக்கியமான பாயிண்ட். இது இந்த பாயிண்டை எழுதினாலே வந்து உங்களுக்கு இந்த திட்டத்தை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்துடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட், திட்டத்தின் நோக்கம், இந்த திட்டத்தை வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதிகமான சிறார் குற்றங்கள் நடக்கும் இடங்களை கண்டறிந்து அந்த சிறுவர்களை காவல்துறை நல்வழிப்படுத்துவதற்கான திட்டத்தை கடந்த ஆண்டு செயல்படுத்த திட்டமிட்டது. ஆல்ரெடி வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஏற்கனவே வந்து லாஸ்ட் இயரே வந்து இந்த மாதிரி திட்டத்தை ஒரு அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. அதை தான் வந்து இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. செகண்ட் பாயிண்ட், குற்ற செயல்களில் ஈடுபடும் சிறார்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் வந்து நிரந்தர தீர்வு காணப்படும் அப்படிங்கிறது தான். அப்படி குற்ற சம்பவங்களில் ஈடுபடுற குழந்தைகளை வந்து இந்த திட்டத்தில் என்னென்ன வழிமுறைகள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து தீர்வு காணலாம், எப்படிலாம் வந்து அவங்கள மறுபடி திருத்தலாம் அப்படிங்கிற ஒரு செயல்பாடுகள்லாம் வந்து இதன் மூலமாக வந்து தீர்வு காணுவாங்க. தேர்ட் பாயிண்ட், பாதிக்கப்படும் குழந்தைகளை கண்டறிந்து அவர்களுக்கு நல்வழி காட்டுவதே வந்து இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம்னே சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்த கேட்டிங்க என்னென்னா, மாணவர்களை நல்வழிப்படுத்துதல். நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல, அவங்களை வந்து நல்வழிப்படுத்தணும் அப்படின்னா என்னென்ன மெத்தடெல்லாம் வந்து அவங்க நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கன்னு சொல்லணும், அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல. அப்போ அதுக்குன்னு சொல்லிட்டு மாணவர்களை நல்வழிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங் எடுத்துக்கங்க. இந்த ஹெட்டிங் வேற எங்கேயும் இல்லை, நானா நம்மளா எடுத்துக்கிறது தான். மேல உள்ள பாயிண்ட்ஸ் ரீட் பண்ணும்போது அதுல இருக்க பாயிண்ட்ஸை எடுத்து நம்மளா வந்து நெக்ஸ்ட் ஒரு ஹெட்டிங் எடுத்துக்கலாம். ஸோ ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்டிங் எடுக்கிறது உங்களுக்கு ஹெட்டிங் ஒரு புதுசாக ஒரு ஹெட்டிங் எடுக்கணும்னா நமக்கு வந்து கொஞ்சமே கன்ஃபியூஸாக இருக்கும். நீங்கள் வந்து ஒவ்வொரு திட்டமாக இருக்கட்டும் இல்லை வேற ஏதாவது க்வெஸ்சனாக இருக்கட்டும் அதை பார்த்து நம்ம எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ஹெட்டிங் இதை எடுத்துக்கலாம், ஒரு நல்ல ஹெட்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டுக்கே வந்துடும். ஸோ ஓகேங்களா, ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். மாணவர்களை நல்வழிப்படுத்துதல், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பள்ளிகளில் தேசிய மாணவர் படை அதாவது என்சிசி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது அதே மாதிரி 8ஆம் வகுப்பு முதல் வந்து மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு என்று தனி சீருடை, அவங்களுக்கு தனி யூனிஃபார்ம் கொடுக்கணும் அப்படிங்கிறதும். செகண்ட் பாயிண்ட், சிற்பி திட்டத்தின் மூலம் மாணவர்களை சுற்றுலா மற்றும் புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களுக்கு அழைத்து சென்று அவர்களை சமுதாயத்தில் பொறுப்பு மிக்கவர்களாக மாற்றுதல். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கெல்லாம் வந்து ஒரு சுற்றுலா ஒரு வேற ஒரு பிளேஸுக்கோ ஒரு கோயில் டெம்பிள் அந்த மாதிரி புராதன மிக்க ஒரு இடத்துக்கோ இல்லை ஒரு ஹையர் எஜுகேஷன் ஒரு யூனிவர்சிட்டி அந்த மாதிரி காலேஜ்லாம் கொண்டு போகும்போது அங்கே வந்து என்னென்ன மெத்தட்லாம் இருக்குது, இதெல்லாம் ஒரு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, இதெல்லாம் சரி இதெல்லாம் தப்பு இப்படி பண்ணணும் இப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த சின்ன வயசுலேயே வந்து ஒரு மெச்சூரிட்டி வரும், உங்களுக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து இதெல்லாம் தப்பு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் போது அவங்கள வந்து பின்னால வளரும் போதே வந்து அவங்களை நல்வழிப்படுத்துறதுக்கு வந்து ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா. தேர்ட் பாயிண்ட், அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்களோடு இணைந்து சட்ட கல்வி அறிவு பெற செய்தல் போன்றவை இதில் அடங்கும். இது ஒரு ரொம்பவே முக்கியமான பாயிண்ட் சொல்லலாம். ஏன்னா நம்மெல்லாம் இப்போ டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்காக இருக்கட்டும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்காக இருக்கட்டும் டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு வந்து நம்ம பாலிட்டி வந்து புக்கு எடுத்து படிக்கிறதுனால வந்து நம்ம மைண்டில் அப்படியே நிற்கும், என்னென்ன சட்ட திருத்தங்கள் இதுக்காக கொண்டு வந்தாங்க, இப்போ ரீசெண்டாக இந்தந்த சட்ட திருத்தங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க, இதெல்லாம் நம்மளோட உரிமை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். இதே இது மற்றவங்கள பாருங்கள், நார்மலாக டே பை டே லைஃப்பில் வந்து ஒர்க்குக்கு போகிறவங்க அவங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியாது. இப்போ நம்ம ஆர்டிக்கிள் வந்து 14 அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும் பட் மற்றவங்களுக்கு தெரியாது. அதனால சின்ன வயசுலேருந்து இதை சொல்லி கொடுக்குறதுனால வந்து அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஃபோர்த் பாயிண்ட், போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை தடுக்க மற்றும் அதனை பற்றிய தகவல்களை தெரிவிக்கவும் வந்து பயிற்சி வழங்குதல். இப்போ ரீசெண்டாக வந்து இருக்க பெரிய பிரச்சனையே வந்து இந்த போதைப் பொருட்கள் தான். ஸ்கூலு
பள்ளி மாணவர்கள் வந்து இதனால ரொம்பவே வந்து பாதிக்கப்படுறாங்க. அதை தடுக்கணும், அது பத்தின தகவல் வந்து காவல்துறைக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கறதுக்காக வந்து ஒரு தனியா வந்து ஒரு அவங்களுக்குன்னு வந்து ஒரு ட்ரைனிங் பயிற்சி வழங்கணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து மாணவர்களை நல்வழிப்படுத்தணும், இந்த வழிகள் முறைகள்லாம் வந்து இவங்க நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு 4 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் விழிப்புணர்வு, எந்த வகையில தான் வந்து சமூகத்துல விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் காவல் கட்டுப்பாட்டு எண், காவலன் செயலி, முதியோர் உதவி எண், காவல் கரங்கள் போன்ற உதவி எண்களை வந்து மாணவர்களுக்கு தெரிவுபடுத்தணும் ஃபர்ஸ்ட். இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் வந்து எல்லாரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒண்ணு. காவல் கட்டுப்பாடு ஏதோ ஒரு தப்பு நடக்கு, இல்லை ஏதோ ஒரு குற்ற செயல் நடக்கு அப்படின்னா காவல் கட்டுப்பாட்டு எண் அதுக்கு தெரிவிக்கணும். அப்படின்னா அந்த பள்ளி மாணவர்களுக்கு தெரிஞ்சாதான் வந்து அந்த நம்பர்லாம் தெரிஞ்சாலும் வந்து அவங்க கால் பண்ணுவாங்க. அதே மாதிரி காவலன் செயலி ஒரு எமர்ஜென்சி டைம்ல வந்து கால் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா காவலன் செயலி, முதியோர் உதவி எண், இதுக்கான ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுனால அவங்க பின்னாட்கள் வந்து இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரியும். ஓகேங்களா. செகண்ட் பாயிண்ட், மாணவர்களை கொண்டு சமுதாயத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்துது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு மற்றவங்களுக்கு நம்ம வந்து விழிப்புணர்வு கொடுக்கறனால வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து நல்லது, மற்றவங்களும் வந்து இதை வந்து தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா. திட்ட செயல்பாடுகள், இந்த திட்டத்தில் வந்து என்னென்ன செயல்பாடு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பள்ளியிலும் 2 ஒருங்கிணைப்பு அதிகாரிகளை வந்து நியமனம் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா. செகண்ட் பாயிண்ட், ஒவ்வொரு புதன்கிழமைகளில் ஒருங்கிணைப்பு அதிகாரிகளின் முன்னிலையில் மாணவர்களுக்கு வந்து பயிற்சி வழங்கப்படும். தேர்ட் பாயிண்ட், இதற்கென பள்ளி மாணவர்களுக்கு புத்தகங்கள் இதுக்கென தனியா ஒரு புக்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட், இது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் என்னன்னா, இந்த திட்டத்தை வந்து ஃபர்ஸ்ட் எங்க வந்து செயல்படுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை மாநகராட்சியில வந்து ஒரு நூறு ஸ்கூலை எடுத்து அந்த ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வந்து தலா 50 மாணவர்கள் வந்து செலக்ட் பண்ணி அதுக்குன்னே சொல்லிட்டு இதுக்கு வந்து பயிற்சி வழங்குறாங்க. ஓகேங்களா. இதுதான் வந்து இந்த சிற்பி திட்டத்தோட முக்கியமான பாயிண்ட்ஸ். வேற எதுவுமே படிக்கணும், நீங்க இதை படிச்சாலே போதும், உங்களுக்கு ரொம்பவே ஈஸியான மெத்தட்ல இருக்கு. ஓகேங்களா. வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், சேனலுக்கான டெலிகிராம் லிங்க், அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல டே பை டே லைஃப் என்னென்ன பிக்சர் என்னென்ன கரண்ட் அஃபேர்லாம் வருதோ அதை போஸ்ட் பண்ணுவோம், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.